ஜோதிட ரகசியங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா சித்தரோட வழிபாடு. அதாவது சித்தர் வந்து வழிபாடு செய்வாங்க, ஆனால் எந்த நாளில் எப்போ பண்ணால் எப்படி பண்ணால் அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும், அவங்களுக்கு உண்டான பிரச்சனை தீரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு எளிய பரிகாரம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு பதிவு இருக்குது, அதை பார்க்க போகிறோம். சித்தரோட வழிபாட்டுக்கு பௌர்ணமி நாளில் சித்தர்களோட ஜீவசமாதியில் வழிபாடு செஞ்சால் அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க. சித்தர்களோட ஜீவசமாதியில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை 1008 முறை சொல்லி அமைதியான முறையில் தியானம் செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை தீரும். உங்களோட பிரச்சனை தீரணுன்னா மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லணும், கண்டிப்பாக தீரும். சித்தர்களோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு பௌர்ணமி நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க. இந்த முறைகளெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தரோட அருள் கிடைக்கும். அடுத்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப ஆசையாக இருப்பாங்களே, அவங்க இந்த பரிகார முறையை பண்ணலாம். அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தினமும் சூரியனை வணங்கணும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு சூரியனுக்கு அர்ச்சனை செஞ்சு அது மட்டும் இல்லாமல் கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு வந்து தானமாக கொடுக்கணும். அப்புறம் வீட்டில் வெள்ளருக்கு பிள்ளையாரை வச்சு வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அன்பர்களே, நான் சொன்ன ரெண்டு பதிவுமே நல்ல உபயோகப்படக்கூடிய பதிவுகள் தான். இதை நீங்கள் முறையாக பின்பற்று பலனடையணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.